இருந்தையாமா, அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதை எடு. இதோ என்னடே ஏன் கொடுக்கிற என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது, யார் இந்த குழந்தைகள் கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு? கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தை தான் உனத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே, அவராப்பா? ஆமாம், பாலிய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியுறதா? யாரப்பா? தெரியலையா? நீதான் அப்பா. விதவை அம்மா, விதவை, பாலிய விதவை. விதவையா? அப்பா, பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த தடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? அரியா பருவத்திலே கல்யாணம், தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன், அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாதே. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்துக்கு, இனி ஜென்ம ஜென்மத்துக்கும் இந்த பழி மாறாது. இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிட்டு விட்டுவிட்டு தனிப்பெண்ணாகவே வாழும். அப்படியானா என் காதல் கனவுதானா? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட வந்த வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா, நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்கார். அப்பா, நீ விதவையா? இல்லை, இல்லவே இல்லை ராணி, விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை தூவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி உன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப் புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்லுகிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செப்பிதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்பிருக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும் பாபு, போதும். தண்டலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கென்ன, எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும் பாபு? ராணி விதவியாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூக்கொத்தும் போய்விடலாம், என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை கோலம் விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு? ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனை. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கண்டியாக இருக்க வேண்டும். ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாள். சரிதான் போ, ஏதாளம் மறுபடியும் முறுக்க மரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது, நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம், அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பும் ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலக தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காதே. ஏன் ராணி மாட்டமா இருக்கிற? ஒன்றும் ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்கப் போகிறேன், அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும். பிரேமா, கேளுங்கள். ஆமாம், இந்த மலரை உன் தலையிலே சுட்டிக்கும். வேண்டாம். ஏன், பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா?
நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன். உன் தலையிலே நீ பூச்சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டு, ஜவ்வாது போட்டு. வேண்டாம், எனக்கு ஏன் இந்த அழகம்? என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறாய்? கோபமா ராணி நான் கேட்டது? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். விளையாட்டுத்தான், விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனில்லை. மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று. பட்டதில கட்டி கரும்பு என்பீர்களே உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம் பட்டமரம் குளிர்க்காது, கெட்டபால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை என் ராணி, விதவை ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாள். அவளும் தண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலக்கண்ணீருக்கு இழகிவிடும் நஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தாவாச்சிருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிடைக்கப்பட்டதும் நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொத்தில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாய். ஐயோ, என் பேச்சை நம்புங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், இடு என்னை. தாலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? விழுந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டி திசையொடிந்த தேகத்தில் வன்மையூட்டி நாட்டை மறுபலத்தில் சோலையாக்கும் பணிபுரியும் படையிலோர் வீரரான் நீங்கள். விதவை என்றதும் என் விழி நீரை கூட ஏளனம் புரியும் அளவுக்கு அவ்வளவு கல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள், இந்த பருவக்கொடி வாழும் விதவை கட்டுப்பாடனும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இழந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து எல்லை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியும்? நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகா பாவி. இதை கேளுங்கள், இதை கேளுங்கள். காதல் சுகமும் கனவானதே.